இப்ப நம்ம பாக்குறது எக்ஸாம்பிள் 4.18. We are given the marginal cost of making x number of tools. X number of tools வந்து செய்யறாங்க, அதுக்குரிய மார்ஜினல் காஸ்ட் இறுதி நிலை செலவு வந்து இந்த ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருக்கு. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் கிவன், காஸ்ட் ஃபார் ஒன் பேர், ஒரு பேர்ல எவ்வளவு ரெண்டு, ஸோ ரெண்டு டூ தயாரிக்கணும் அப்படின்னா 12 ரூபீஸ் ஆகுது, அப்ப டோட்டலா எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தட் இந்த இடத்துல முதல்ல நம்ம என்ன பார்க்கணும், இது வந்து ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனா சம படிச்சான சார்பா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ சமபடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு என்னுடைய அடுத்த பாரு, இதற்கு ஒன்று இதுவும் ஒன்று, இங்கே ரெண்டு இங்கேயும் ரெண்டு, இது ஒன்று ஒன்று, ஒன் பிளஸ் ஒன்று டூ. அப்போ இரண்டு என்ற அடுக்கை உடைய சமபடிச்சான கோவை நமக்கு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுனா, திஸ் இஸ் எ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், சமபடிச்சான கோவை இல்லையா. அப்போ இந்த மாதிரி இருந்தா வித் இம்ப்ளை ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதெல்லாம் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்குறோம். அடுத்தது ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ் எழுதுறோம். தென் இம்மீடியட்டா என்ன எழுதணும், டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் சாரி பி பிளஸ் எக்ஸ் இன்டு டிவி பை டிஎக்ஸ். இது எல்லாமே நம்ம கொஸ்டின் ஆரம்பிச்சுட்டே தகவல்களும் இதெல்லாம் எழுதணும். இந்த மூணு ஸ்டெப்பையும் எழுது. அடுத்தது இதை எடுத்து நம்ம எதுவும் சப்ஜெக்ட் பண்ணணும், இந்த கொஸ்டின்ல சப்ஜெக்ட் பண்ணணும். பிஃபோர் தட் நான் ஒன்று எழுத மறந்துட்டேன், இதை டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வரணும். ஸோ இங்கே நம்ம கீழே எழுதிக்கலாம், இங்கே இதை வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஃபார்ம் கொண்டு வரணும்னா எப்பவுமே டிஒய்யை இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒய் டிஒய், இந்த பிளஸ் அந்த சைடு கொண்டு கூட என்ன ஆகும், மைனஸ் ஆகும் இல்லையா. ஸோ மைனஸ் 3xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஏன் நம்ம இதை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இதை அதில் கொண்டு போகிறோம், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு வரணும். அப்போ நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், இதை இங்கே வச்சுட்டோம்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும். டிஎக்ஸ் எங்கே கொண்டு வர, கீழே கொண்டு வர, இது ஆக்டிவிட்டி அங்கேயே இருக்கும், 3xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை, இது நம்ம எங்கே கொண்டு வரோம், இந்த சைடே கொண்டு வரோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பை பிகின் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இப்போ சொன்னேன், இதையெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். இப்போ நம்ம இது ஆக்சுவலாக எங்கே இருந்தால் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம், இதுக்கு வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் பதிலாக இந்த கொஸ்டின் நமக்கு தேவையில்லை. இந்த டிஒய் பை டிஎக்ஸ் பதிலாக எழுதலாம், வி பிளஸ் எக்ஸ் இன்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது டிஒய் பை டிஎக்ஸ்க்கு இதை எழுதிட்டோம், ஈக்குவல் டு இந்த முந்த பக்கம் என்ன இருக்கு, மைனஸ் 3xy தென் பிளஸ் ஒய் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ் அப்படின்றதுல என்ன எழுதலாம், டிஎக்ஸ் தென் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ ஒய் வர இடத்துல bx அப்படின்னு போட்டுட்டோம், தென் பை எக்ஸ் ஸ்கொயர் தென் எக்ஸ் ஒய் எழுதுறோம் வி எக்ஸ். இதில் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது, ஸோ யூ டேக் எக்ஸ் ஸ்கொயர் காமன். ஸோ மிச்சம் என்ன இருக்குது, 3b பிளஸ் பி ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் தென் 1 பிளஸ் பி. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் என்ன இருக்கும், கேஷ் ஸ்கொயர். இப்போ இந்த பிளஸ் த்ரீ அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி மாறிடும், டிவி பை டிஎக்ஸ். அப்போ இந்த இடத்துல மைனஸ் இருக்கு, இந்த மைனஸ் வேணா உள்ள கொண்டு வைக்க, 3b மைனஸ் பி ஸ்கொயர் தென் பை 1 பிளஸ் த்ரீ, இந்த பிளஸ் த்ரீ இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், ஸோ மைனஸ் த்ரீ ஆயிடும். ஸோ நாம் இது டேக் எல்சிஎம், ஸோ ராக லைனை போட்டுட்டு 1 பிளஸ் த்ரீ மறக்காம இதை இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டேன், மைனஸ் வீ பிராக்கெட் இது என்ன பண்ணிக்கணும் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது,
நம்ம இது தெரியுமே அப்படின்னு டைரக்டா இந்த மைனஸ் எல்லாம் போட வேண்டாம், பிராக்கெட் ஃபார்ம் போட்டு போட்டுக்கணும். மைனஸ் த்ரீ மைனஸ் வி ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் வி, மைனஸ் த்ரீ வி மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் வி, தென் மைனஸ் டூ வி ஸ்கொயர் பை ஒன் பிளஸ் வி, இங்கே எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இந்த மைனஸை காமனாக எடுத்துக்க, ஸோ தட் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸை காமனாக எடுத்துன்னு வரும் டூ வி ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் வி பை ஒன் பிளஸ் வி. இப்போ வந்து செப்பரேட்டிங் வேரியபிள்ஸ் வேரியபிள்ஸ் என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணுறோம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட். அப்போ டிஎஸ் எல்லாம் ஒரு பக்கமும் டிவி எல்லாம் ஒரு பக்கமும் பண்ணுறோம். எப்பவுமே இந்த டிவிங்கிறது மேலே இருக்கணும், டிஎஸ்ஸும் மேலே இருக்கணும், கீழே வந்து வரக்கூடாது. அப்போ இந்த சைடு இது அப்படியே ரெசிப்ரோக்கில் கொண்டு வரும், ரெசிப்ரோக்கில் கொண்டு வந்தால் என்ன வரும், ஒன் பிளஸ் டி தென் டூ, உங்கள் மைனஸ் இருக்கு அதை கவனமாக பாருங்க, டூ வி ஸ்கொயர் ஃபோர் பி ஈக்குவல் டு மைனஸ் இந்த எக்ஸ் எங்கே வந்துடும், கீழே வந்துடும். இப்போ டிவி எல்லாம் ஒரு பக்கம் டிஎக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். இப்போ இன்டெக்ரலா போத் சைட், ஸோ ஒன் பிளஸ் இங்கே வி தென் ஃபோர் பி டிவி ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கு முதல்ல டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கணும். அப்போ இந்த இடத்துல டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு டூ வி ஸ்கொயர் கண்ணிலே பார்க்கணும். நம்ம பையன் ருக்கிங் டேர்ம் இட்செல்ஃப் வி மஸ்ட் கம் டு நோ தட், பட் நம்ம தெரியல அப்படின்னா இப்போ போட்டு பார்த்துக்கலாம் டி ஃபார் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இதை வந்து என்ன வரும், ஃபோர் பி தென் ஃபோர் இன்ட்டு பி, இங்கே வெறும் ஃபோர் பி எல்லாம் இடம் ஒன் அப்படின்னு மாறுது, ஸோ ஃபோர் பி பிளஸ் ஃபோர். அப்போ இங்கே ஃபோர் பி பிளஸ் ஃபோர்னு இருக்கணும், அப்போ இங்கே ஃபோர் இருக்கணும் இங்கேயும் ஃபோர் இருக்கணும், இல்லை அப்போ என்ன செய்யலாம், ரெண்டு பக்கமும் ஃபோராக மாற்றலாம், மல்டிப்ளை போத் சைட், மல்டிப்ளை போத் சைட் இருபுறமும் நான்கால் பெருக்குங்க, போத் சைட் பை ஃபோர். எதனால் ஃபோர் அப்படின்னா இங்கே நமக்கு இது தேவை, அதனால் நம்ம ரெண்டு பக்கமும் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஃபோர் பிளஸ் ஃபோர் பி, இது கூட இன்னும் ஆர்டராக எழுதிக்கலாம், பை டூ பி ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் பி, இங்கே டிவி ஈக்குவல் டு மைனஸ் மறக்காம இந்த இடத்துல ஃபோர் வந்து போடணும், ஏன்னா ரெண்டு சைடு நம்ம ஃபோரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் இல்லைங்களா, உடனே நம்ம என்ன எழுதணும், லாக் ஃபார்ம்ல எழுதணும், தட் இஸ் லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு லாக், மறக்காம லாக் சி வந்து போடணும், லாக் ஆஃப் டினாமினேட்டர், டினாமினேட்டர் என்ன டூ வி ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் வி. இப்போ இங்கே வந்து லாக் ஆஃப் டூ வி ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் வி, இந்த மைனஸ் கூட இந்த சைடு வந்து என்ன ஆயிடும் பிளஸ் ஆயிடும், ஃபோர் இன்ட்டு லாக் ஈக்குவல் டு லாக் சி, இந்த ஃபோரை மேலே எடுத்துட்டு போயிருக்கேன், எக்ஸ் பவர் ஃபோர் ஈக்குவல் டு லாக் சி, திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் லாக் என் பிளஸ் லாக் என், வி நோ லாக் என் பிளஸ் log n equal to log m n. So, it appears log. Log 2b square plus 4b then x power 4 equal to log c. அப்ப இந்த log log cancel பண்ணிடலாம். Beginning எல்லாம் cancel பண்ண முடியாது. இந்த இடத்துல இந்த ஃபார்ம் கொண்டு வந்துட்டு இங்கே ஒரே ஒரு லாக் இருக்கணும், இங்கேயும் ஒரே ஒரு லாக் இருக்கணும், அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். இந்த மாதிரி அட் எ டைம்ல நம்ம வந்து கேன்சல் பண்ண கூடாது. இந்த பிராக்கெட் வந்து மறக்காம போட்டுக்க, ஈக்குவல் டு சி. இப்போ இந்த சி வேல்யூ கண்டுபிடிக்கிறது, இப்போ பியை நம்ம என்ன மாற்றணும், ஆரம்பத்தில் என்ன நினைச்சிட்டோம், ஒய் ஈக்குவல் டு பிஎஸ்ன்னு நினைச்சிட்டோம், தேர்ஃபோர்
y by x equal to b. அப்புறம் இடத்துல டூ இன்ட்டு பிக்கு நம்ம என்ன எழுதலாம், y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா, தென் பிளஸ் ஃபோர் இன்ட்டு y பை எக்ஸ், தென் டோட்டலாக நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி. இப்போ நம்ம பிகினிங்ல சொல்லியிருக்கு ஃபார் மேக்கிங் த பேர் தே ஆர் ஸ்பெண்டிங் 12 ருபீஸ், அதாவது எக்ஸ் வந்து டூ, பேர் மீன்ஸ் என்ன டூ, வைடோட வேல்யூ என்ன 2y2 then 4xy because இங்க ஒரு x இருக்கு, LCMல x ஸ்கொயர் இருக்கு, so 4xy that's all. இந்த இடத்துல பிராக்கெட் என்ன இருக்கு x ஸ்கொயர் equal to c, so x ஸ்கொயர் x cancel ஆயிடும் equal to c. இப்போ வந்து இதை நம்ம இதை வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம், so 2 into இங்க என்ன வரும் 12 ஸ்கொயர் பிளஸ் 4 பிராக்கெட் எக்ஸ் டு 2 ஒய் டு 12 இந்த இடத்துல ஈக்குவல் டு சி. இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்கே எக்ஸ் பவர் 4 இல்லை, நான் எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன், இங்கே வந்து பவர் 4, அப்போ இங்கேயும் பவர் 4, அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வந்து நமக்கு பாக்கி இருக்கும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் ஸ்கொயர் வந்து இருக்கும் ஈக்குவல் டு சி. இப்போ வந்து அந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாம், இங்கே 12 ஸ்கொயர் தென் 4 இன்ட்டு எக்ஸுக்கு 2 தென் ஒய்க்கு 12 தென் ஃபார் எக்ஸுக்கு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி. தென் யூ ஆர் கெட்டிங் 1536. இது வந்து நம்ம பேர் பிகினிங்லேயே நம்ம என்ன போட்டோம் x equal to 2 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம், பட் வென் x equal to 1 ஏன்னா நம்ம டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறப்ப x வந்து இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ணி தான் நம்ம டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பாதி வந்து 768 ருபீஸ் டோட்டல் காஸ்ட் வந்து உருவாகுதுன்னு நினைக்கிறேன்.